எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு சபாநாயகராக இருந்த தனபாலை முதலமைச்சராக ஆக்கலாம் என்று நான் சசிகலாவிடம் கூறி முன்மொழிந்தேன். ஆனால் 35 தலித் எம்எல்ஏக்கள் அதற்கு ஒத்து வரவில்லை, எதிர்ப்பு தெரிவித்தனர் என சசிகலாவின் சகோதரர் திவாகரன் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் பேட்டியளித்த சசிகலாவின் சுதாகரர் திவாகரன் தலித் முதலமைச்சராக வருவதற்கு தலித் எம்எல்ஏக்களை எதிர்ப்பு தெரிவித்தனர். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு சபாநாயகராகத்தான் இருந்தார். தனபாலை முதலமைச்சராக ஆக்கலாம் என்று நான் சசிகலாவிடம் கூறி முன்மொழிந்தேன். ஆனால் 35 தலித் எம்எல்ஏக்கள் அதற்கு ஒத்து வரவில்லை என எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிமுக ஒருங்கிணைப்பு விரைவில் நடைபெறும் 2026 தேர்தலுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பு நடத்திவிடும் திமுக ஒன்றிய அரசோடு 24 மணி நேரமும் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதால் நீதிகள் வருவது இல்லை. மோதல் போக்கை கைவிட்டு நிர்வாக ரீதியாக சமூக முறையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதனால் பாதிக்கப்படுவது மக்கள்தான். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே நடக்கும் போட்டியால் என்னை போன்ற கல்வியாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார்.